இது வரைக்கும் ஸ்பீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ பீபர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐயப்பன் கோவிலில் நிகழ்ந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்து செல்லும் அந்த பக்தர்களை பார்க்கும்போது அந்த ஐயப்பனையே பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு தான் தோன்றும் அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் சிறு குழந்தைகளை பார்க்கும்போது சாச்சாத் அந்த சபரிமலை ஐயப்பனே நேரில் வந்து தரிசனம் தருவது போலவே நமக்கு தோன்றும். அப்படி சிறு குழந்தைகள், அதாவது நடக்கும் குழந்தைகள் மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு செல்வதை பார்த்திருப்போம். ஆனால் பிறந்த குழந்தை மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு செல்லும் அந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே ஒரு நிமிடம் மெய்சிலிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் ஒரு மணி நேரத்தில் இந்த வீடியோ காட்சி வைரலாகி இருக்கு. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சபரிமலையில் மண்டல பூஜைக்காகவும் மகர விளக்குக்காகவும் பக்தர்களின் கூட்டம் எப்படி இருக்கிறது, மேலும் தேவஸ்தானம் என்னென்ன முடிவுகளை இப்போது எடுத்திருக்காங்க அப்படின்னு இது மாதிரியான பல அப்டேட்ஸ்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதனால் வியூவர்ஸ், வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தில் எங்கு பார்த்தாலும் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு அந்த ஐயப்பனை தரிசிக்க சென்ற கடுமையாக விரதம் இருக்கும் அந்த ஐயப்ப பக்தர்களை தான் பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் சிறு குழந்தைகள் மாலை அணிந்து கொண்டு ஐயப்ப கோவிலுக்கு செல்லும்போது நமக்கு அந்த ஐயப்ப பக்தியை நினைக்கும் போதே ஒரு நிமிடம் மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள் அந்த சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அந்த இருமுடி கட்டி சொல்லும் அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் தான் ஒரு சிறு பாலகன் மாலை அணிந்து கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு இருமுடி பையை தலையில் வைத்து கொண்டு செல்லும் காட்சியையும், கூடவே ஒரு சிறு குழந்தை, அதுவும் பிறந்த சில மாதங்களிலேயே அந்த குழந்தைக்கு மாலை அணிவித்து ஐயப்ப கோவிலுக்கு கூட்டி செல்லும் அந்த காட்சியை நமக்கு பார்க்கும் போதே அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வீடியோ காட்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சரியாக நடை கூட பழகாத இந்த வயதில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து கொண்டு இந்த சிறுவன் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு இருமுடி கட்டி கொண்டு செல்லும் காட்சியை பார்ப்பதற்கே நமக்கு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லலாங்க. இதனைத் தொடர்ந்து பிறந்த உடனேயே ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கைக்குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பிறந்த குழந்தை மாலை அணிந்து கொண்டு ஐயப்ப கோவிலுக்கு செல்லும் இந்த இரண்டு நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு அந்த ஐயப்பனின் அருளை என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரியவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள், எண்ணங்கள், ஆசைகள் இருக்கும். அவர்கள் மாலை அணிந்து கொண்டு அதை நிறைவேறுவதற்காக அந்த இறைவனை நாடி செல்வாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாத இந்த வயதிலேயே ஐயப்பனை காண செல்வது நமக்கு ஒரு ஆச்சரியத்தையே ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த வயதிலேயே தன்னை காண வர வேண்டும் அப்படின்றது அந்த ஐயப்பனுடைய ஒரு கட்டளையாக கூட இருக்கலாம். அதனால் அதனால்தான் இந்த குழந்தைகளுக்கு ஐயப்பனை காணும் பாக்கியம் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐயப்பனை மட்டும் எல்லாராலும் தரிசனம் செய்ய முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆட்களால் மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான சாஸ்தாவாகவே கேரளாவில் அமைந்திருக்கும் அந்த சபரிமலை ஐயப்பனை மாலை போட்டுக்கொண்டு இந்த குழந்தைகள் செல்லும் காட்சி நமக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த வீடியோ காட்சியை பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழா தொடங்கி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரசித்தி பெற்ற மண்டல பூஜை 26ஆம் தேதி நடக்கிறது. இவ்விழாவில் ஐயப்பனை தரிசிக்க நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் இருமுடி கட்டி சபரிமலை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகளில் தளர்வு அறிவிக்கப்பட்டிருக்கனால பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. தினமும் 60,000 பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கவும் படுறாங்க. மண்டல பூஜைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஆரண்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து நேற்று காலை ஊர்வலமாகவும் புறப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தங்க அங்கி சபரிமலை சன்னிதானம் வந்து சேரும். அன்று மாலை 6 மணிக்கு ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு பூஜைகளும் நடக்கும். மறுநாள் 26ஆம் தேதி மண்டல பூஜை விழா நடந்து அப்போது ஐயப்பன் தங்க அங்கி அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு. மண்டல பூஜை முடிந்த பின்பு மகர விளக்கு திருவிழா தொடங்கும். மண்டல பூஜை
மற்றும் மகர விளக்கு திருவிழாக்களில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் சபரிமலைக்கு ஆண்டுதோறும் வருவாங்க. இந்த ஆண்டும் பக்தர்களின் வருகை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களுக்கு பாரம்பரிய பெருவழி பாதையும் திறந்துவிடவும் பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் சன்னிதானத்தில் தங்கவும் பம்பையில் புனித நீராடவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஏராளமான கன்னி சாமிகளும் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க வருகிறார்கள் அப்படின்றது தேவஸ்தானம் சார்பாக தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவலாகவும் இருக்கு. சபரிமலை ஐயப்பனை பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே கொரோனா காரணமாக முழுமையாக தரிசிக்க முடியாமல் பல பக்தர்கள் இந்த வருடமாவது ஐயப்பனை தரிசித்து விடுவோமா அப்படின்ற ஏக்கத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்போதும் இந்த மகர விளக்கு சீசன்ல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவாங்க. ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து சபரிமலைக்கு தங்க அங்கி ஊர்வலம் புறப்பட்டது. மண்டல பூஜை ஒட்டி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும் வைபவம் ஒவ்வொரு வருடமுமே நடக்கும். ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு வாகனத்தில் தங்க அங்கி ஊர்வலம் புறப்பட்டிருக்கிறது. முன்னதாக கோவிலில் தங்க அங்கிக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதில் தேவஸ்தான தலைவர்கள், உறுப்பினர்கள் என பொதுமக்கள், அதிகாரிகள் என அனைவருமே கலந்து கொண்டனர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் புறப்பட்ட இந்த ஊர்வலம் இரவு ஓமலல்லூரில் தங்கியது. அதாவது வியாழக்கிழமை இரவு கோணியிலும் வெள்ளிக்கிழமை இரவு பெரிநாட்டிலும் தங்கிய பிறகு தங்க அங்கி ஊர்வலம் சனிக்கிழமை மதியம் பம்பை கணபதி கோவிலுக்கு சென்றடையும். பின்னர் அங்கிருந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் தலை சுமையாகவே அந்த தங்க அங்கியை சன்னிதானத்திற்கு கொண்டு செல்வாங்க. மாலை 5:30 சன்னிதானத்திற்கு வந்து சேரும். தங்க அங்கிக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் அளிக்கப்படும். 18 கீழே தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு மற்றும் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி ஆகியோரிடம் இந்த தங்க அங்கி ஒப்படைக்கப்படும். தொடர்ந்து 18 வழியாக கொண்டு சென்று தங்க அங்கி ஐயப்பனுக்காகவே அணிவிக்கப்படும். தொடர்ந்து அலங்கார தீபாராதனை வழக்கமான பூஜைகளுடன் 10:00 மேல் கோவில் நடையும் அடைக்கப்படும். 26 அதிகாலை 3:30 மீண்டும் கோவில் நடையானது திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளும் நடக்கும். பகல் 11:55 முதல் பிற்பகல் 1:00 வரை தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு தலைமையில் பார்த்தீங்கன்னா மண்டல பூஜைகள் சிறப்பாகவே நடக்கும். அதனை தொடர்ந்து தான் நடை அடைக்கப்படும். பின்னர் மாலை 4:00 நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளும் பிறகு 10:00 மேல் நடை சாத்தப்படும் அப்படின்றது எப்போதும் நடக்கும் ஒரு வழக்கமாகவே சபரிமலையில் நடந்துட்டுருக்கு. தங்க அங்கி சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படுவதை ஒட்டி 18 ஏற பக்தர்களுக்கு இப்போது அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு. மண்டல படி பூஜையை ஒட்டி சபரிமலையில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. 41 மண்டல பூஜை 26 தான் நிறைவடையும். பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை மீண்டும் 30 மாலை 5:00 திறக்கப்படும். அன்றைய தினம் பக்தர்களுக்கு அனுமதியும் கிடையாது. பிரசித்தி பெற்ற மகர ஜோதி தரிசனம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஜனவரி 14 நடக்க இருக்கு. மண்டல பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டு 5:00 திறந்து இந்நிகழ்வில் சபரிமலை கோவிலின் மேல்சாந்தி, மாளிகாபுரம் கோவில் மேல்சாந்தி ஆகியோர் பங்கேற்று விழாவில் தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு கலச பூஜை மற்றும் அபிஷேகத்தை செஞ்சு வெற்றிகரமாக இந்த பூஜையும் நடத்தினாங்க. கார்த்திகை மாத பிறப்பு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் தினமும் 30,000 பக்தர்களுக்கு அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இம்முறை பம்பையாற்றில் புனித நீராட அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் காலை முதல் பகல் 12:00 வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யவும் பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதே நேரம் பக்தர்கள் சன்னிதானத்தில் தங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இந்த ஆண்டும் பக்தர்களின் வாகனங்கள் நிலக்கையிலேயே நிறுத்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்கான ஆன்லைன் முன்பதிவு பார்த்திங்கன்னா கடந்த மாதமே தொடங்கிவிட்டது. இந்த சீசனுக்காக ஆன்லைன் முன்பதிவு முடிந்து விட்டது அப்படின்னும் மேலும் புத்தாண்டு தரிசனத்திற்கான முன்பதிவு நிறைவடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் சுவாமி தரிசனம் செய்ய 12,000+ அதிகமான பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செஞ்சுருக்காங்க. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ள நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் வர வேண்டும் அப்படின்னும் தேவஸ்தானம் தெரிவிக்கவும் பட்டிருக்கு. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் 48 எடுத்த கொரோனா RT-PCR பரிசோதனை நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது கொரோனா தடுப்பூசி 2 செலுத்தி கொண்டதற்கான சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அறிவிப்பும் இருக்கிறது. மேலும் கொரோனா கட்டுப்பாடு விதிகளை பக்தர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் தேவஸ்தானம் போர்டு கேட்டுக்கொண்டும் இருக்காங்க.
இவ்வாறாக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அந்த இரண்டு குழந்தைகள் நிகழ்த்திய அந்த நிகழ்வு நமக்கு மேலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐயப்பனின் மகிமையை மேலும் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வீடியோ காட்சியும் இந்த தகவலும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.